நமக்கு பெரியார் பிடிக்கும், சுபவியை பிடிக்கும், அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம் நினச்சி வந்தா அரசியல் பிடிக்குங்கிறதுக்காக அரசியல் கூட்டத்துக்கு வந்த ரஜினிகாந்த் ரசிகை மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அவன் நினைப்பாள் ரஜினிகாந்த் ரசிகை அரசியல் கூட்டத்துக்கு வருவான்ல, அவர் 20 வருஷம் வருவார் வருவார் நினச்சிக்கிட்டு தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ சரி இனிமேல் கூட்டத்துக்குலாம் போவோம், நம்ம தேட்டருக்கே போகிறமே நினச்சி வந்தால் அவரது என்ன பாடுபடுவான், என்னடா நம்ம ஏதோ சொன்னார் அரசியல்னு சொன்னாருன்னு வந்தோம்னு நினச்சி, அது மாதிரி பெரியார் பிடிக்கும் சோவி பிடிக்கும்னு நினச்சி வந்தால் சுற்றி சுற்றி இவ்வளவு செய்தி இருக்குமாடா, இவ்வளவு இருக்க கடா, நம்ம இன்னும் ஒன்றுமே தெரியாது போல கடா அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகனுடைய மனநிலைக்கு வந்துட்டேனா. இன்றைய சூழல் வந்து இந்த இதுதான் ராமராஜ்யம்ங்கிற போன்ற புத்தகங்கள் வந்து என்ன அவசியமாக இருக்குன்னா, நம்ம தம்பி மணிகண்ட பேசுவோம் சொன்னார்ல, எனக்கு வந்து தெரியலை அம்பேத்கர் சிலை உடைக்கப்படுதான்னு, அப்படி எனக்கு ஒரு செய்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார்ல, அதுதான் இன்றைய இளைஞன் மனநிலை. அவனுக்கு எல்லாவற்றின் மேலும் ஆர்வம் இருக்குது, அவன் எல்லா இடத்துக்கும் வர தயாராக இருக்கான், ஆனால் அவனை என்ன செய்கிறாங்கன்னா எச்சிராஜா கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறாரு முன்னாடி, அதுதான் இங்கே பிரச்சனை. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஃபேக்ட் நடக்குது, நடந்த உடனே 16 சேனலில் 4 பேர் உட்காந்து, 16 பேர் டக்குன்னு கணக்கு தெரியல எனக்கு, அவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறாங்க பேசுனா. இப்போ எனக்கு எதை பார்க்குறது, ரொம்ப சத்தமாக பேசுகிற சரியான பேச்சு மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் பிஜேபியாக இருக்கான், ரொம்ப வலுவான கருத்து வச்சுருக்காங்க அடுத்தவனை பேச விட மாட்டான்னு பார்த்தா பிஜேபியாக இருக்கான், முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடக்குது, ஒன்று பிஜேபி, இன்னொன்று பிஜேபி ஆதரவாக இருக்க அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், மூணாவது நடுநிலையாளர்னு சொல்கிற சுமன் சீராமன். இந்த மூணு பேரையும் சேர்த்து, இந்த மூணு பேருக்கு நடுவில் மூச்சை கொடுக்க வேண்டிய சுவீர பாண்டியனோ அவங்களோ ஒருத்தர் உட்காந்து மூச்சை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு வகையில் நல்லது, ஒன்று முடிவு பண்ணிக்கணும்னா, சுவீர பாண்டி மாதிரி நம்ம மாதிரி ஆளுகள் தான், நாங்கள்லாம் சிங்கிள்னா சிங்கிளாக வர்றோம், நீங்கள்லாம் பண்ணியே கூட்டமாக வர்றீங்கன்னு நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கலெக்டர் வந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிக்கிட்டு இருந்தது, வந்து மதுரையில் முக்கிய கூட்டத்திலே வந்து ஆசிரிய பெருமக்களை பார்த்து, இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சிரமப்பட வேண்டாம், தேர்தல் நட வழிமுறையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லே ஒரு ஆப்பாக வந்துருச்சு, யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் அமைதியாக இருக்காங்க, யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு, எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. இவருக்கு ஒரு சின்ன குழப்பம் கலெக்டருக்கு, என்னடா எல்லோரும் தலா 50,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க எல்லா வாத்தியாரும், யார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோனில் யார்ட்டையும் ஆண்ட்ராய்டு இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அவர் கலெக்டருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐஏஎஸ் படித்தவரில் எல்லோரும் உங்கள் ஃபோனை கையில் தூக்குங்க அப்படின்னா அவ்வளோ டீச்சரை ஸ்மார்ட் ஃபோனை கையில் தூக்குனாங்களாம். ஏம்மா இதைத்தானம்மா கேட்டேன் இவ்வளோ நேரம் ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்படின்னு அந்த டீச்சர் பகல் டீச்சர்கிட்ட, நான் ஆண்ட்ராய்டுனா ஏதோ சாம்சங் மாதிரி சோனி மாதிரி பேராக்கும் நினச்சேன், இதை தான் ஆண்ட்ராய்டு ஃபோனா அப்படின்னுச்சான். அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு தான் வாழ வேண்டியிருக்கு நம்ம, எல்லார் கையிலையும் பொருள் வந்துருச்சு, ஆனால் அது என்னென்னு அர்த்தம் புரியல, அதை என்ன பயன்படுத்தணும்னு தெரியல. அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்தோம், ஒரு பேச்சு கேட்டோம், அந்த காலத்தில் நான் சொல்ல 10 வருஷம் முன்னாடி படம் பார்த்தோம், பேச்சு கேட்டோம், புத்தகம் படித்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல கூடி பேசி நம்ம கருத்தை சொல்லிட்டு கலைஞ்சிருவோம், காற்றுல போயிரு கருத்து. இப்போ என்ன பண்ணுறான்னா, முதல் 10 புத்தகத்தை பிரித்து 300 மூணாவது வரி படிக்கும் போதே புத்தகம் மொக்க மாப்பிள அப்படின்னு எழுதிடுறான், படத்துக்கு போனால் மூணாவது சீன் எழுதிடுறான், பேச்சு கேட்க போனால் அதை உடனே போட்டுடுறான் அவசரத்தை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரொம்ப மோசமாக மொழி இருப்பதற்கான காரணம் அதுதான், அவன் படிக்கவே இல்லை ஆனால் அதுக்கு எழுத வந்துட்டான், அதனால தான் நான் அவ்வளோ மோசமாக எழுதுகிறான், அவனுக்கு அதுக்கு மேலே தெரியாது, அதுக்கு மேலே யோசிக்க வராது. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பெரியார் ரொம்ப அவசியமாக இருக்கார், அவர் தான் எல்லாரையும் கேளுடான்னு சொன்னவர் முதல்ல. இந்த உலகத்தில் பெரியாரை போல இன்னொரு பகுத்தறிவாதி பிறக்க போகிறதே கிடையாது, எப்படி அதை கேட்குமா, எனக்கு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கேட்க மாட்டேன், நீ சும்மா எனக்கு ஒரு கருத்து இருக்கு நான் சொல்கிறேன், கருத்து இல்லாமல் தான் நான் கேட்பேன், எனக்கு புரியலையே நீ சொல்லு, எனக்கு தெரியல எனக்கு ஒரு முடிவு இல்லை நீ சொல்லுமே, ஆனால் ஒரு முடிவை வச்சுக்கிட்டு அவர் கேட்க ஆரம்பிச்சார், நான் வச்சுருக்கேன் பரவாயில்ல நீ சொல்லு, அது தப்பாக தான் மாற்றிக்கிறேன். அது அவ்வளவு பிரமாதமாக வந்து அவர் ஒரு அலங்கார தமிழில் பேசலையே ஒழிய அவர் பேசின தமிழ் பூரா அவ்வளோ அழகு. இப்போ பிஜேபிக்கு என்ன குழப்பம்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க 70 விழுக்காடு வந்து சாமி கும்பிட்றான், அதில் 69 விழுக்காடு தீவிரமாக சாமி கும்பிட்றான், அவன் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான், முருகன் கோயிலுக்கு போகிறான், மொட்டை அடிக்கிறான், அவர் சொன்னார்ல தண்ணியை பிடிச்சி உறிஞ்சி குடிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், இவ்வளோ தீவிரமாக இருக்கான், ஆனால் அவன் பூரா பெரியாரை சொன்னால் கோபமாகறான், அதுதான் பிஜேபி குழப்பமே. இப்போ முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், இவரெல்லாம் டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இல்லை திமுகலாம் நினச்சிட்டுறான், இவர் இங்கேயே விட்டுருக்கணும் கருத்துருவா பேசுவதுக்கு, அது கேட்குறாங்க நீ வந்து இந்து மதத்தை பெரியார் வந்து இந்து மதத்தை மட்டுமே எதிர்க்கிறாரே இது ரெண்டும் எதிர்க்கலையே அப்படின்னு அவர் வந்து மெதுவாக வந்து போடாது பால் இப்போ தெரியும் எனக்கு, அவனே சில பேர் என்ன பேட்ஸ்மேன் தெளிவாக தெரிஞ்சிடும், எய்தாப்பில் பந்தை தேய்ச்சிக்கிட்டு அந்த பக்கம் நடக்கும் போது முடிவு பண்ணிடுவான், ஃபுல் டாஸ் அடுத்து போட போகிறான் இதை சிக்ஸ் அடிக்கிறோம்னு, அப்படி ராஜா உட்காந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்காரு.
எனக்கு சுபகி அவர்களை வந்து இந்த விவாதத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். நான் அவர்கிட்ட ஒன்று நான் எப்போவுமே ஒன்று நினச்சிக்குவேன், அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தா எனக்கு பார்த்து ஒரு சின்ன சிரிப்போடு சிரித்துட்டு பேசாமே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கூட அவர் குறுக்க பேசினதே கிடையாது, கத்துனதே கிடையாது. அதெல்லாம் பெரிய குணம் வேணும். என்னென்னா, ஏய் இங்கே வா, எங்கிட்ட ஒரு உத்தம சரக்கு இருக்குது, அதை வச்சுக்கிறேன் நான் உனக்கு, நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படிங்கிறது இல்லை. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வேறு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ராஜா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அது கேட்குறாரு, இந்த மாதிரி இந்து மதம் இருக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, கிறிஸ்தவ மதத்தில் வேறுபாடு இருக்குது, சாதி வேறுபாடு. இஸ்லாமிய மதத்துலேயும் வேறுபாடு இருக்கதா சொல்கிறாங்க, ஆனால் குரான்லையோ பைபிள்லையோ இருக்கா சொல்லுங்க நீங்க. என்ன ராசா, அது இவன் ஆக்குனது அதுல இருக்கா? ஆனா நீ சொல்ற இந்து மதம் இருக்கு பாரு, அது புத்தகத்துல இருக்கு. அதனால அதை அவ்வளவு கடுமையா எடுத்தாரு பெரியார். அதனால நான் அதை எதிர்க்கிறேங்கிறார். அப்ப அது எப்பவுமே எடுத்தாரு. பிள்ளையார் சிலைய உடைச்சார், அவர் உடைச்சாரா, அந்த பிள்ளையார் சிலையை உடைச்ச கேஸ் வந்து போணுச்சு கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கு போன பொழுது கோர்ட் ஜட்ஜுக்கு தான் தெரியுமா பெரியார் யாருன்னு. அதனால வந்து எப்படியாவது பெரியாரை கழட்டி விட்டுருவோம் அந்த கேஸ்ல இருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரியாரை மடக்கி மடக்கி கேட்குறாரு. ஏதாவது ஒரு இடத்துல பெரியார் பிறந்து, ஆமாங்க தெரியாமல் நடந்து போச்சுங்க, கைது வரி கீழே போட்டேங்க, அப்படி தான் சொன்னார்னா விடுதலை பண்ணி விடலாம்ல அப்படின்னு சுற்றி சுற்றி கேட்குறாரு. பெரியார் கொஞ்சம் நேரம் பொறுமை எழுந்தார் கோர்ட்டில். பொறுமை எழுந்து, ஐயா நீங்கள் ஏதோ மடக்கி மடக்கி கேட்குறீங்க, நீங்கள் நேரடியாக கேளுங்க, பிள்ளையர் சிலையை உடச்சியாக கேளுங்க அப்படின்னு. ஜட்ஜி வந்து பெரிய பிள்ளையர் சிலையை உடச்சிங்களா? ஆமாம் உடச்சேன், எனக்கு தண்ணி கொடுத்துருங்க. ஜட்ஜுக்கு ஒரே திகைப்பாக போச்சு. என்னடா அது, எப்படியாவது அவர் அனுப்பிச்சி விட்டுலான்னு பார்த்தா இவர் நேரடியாக கேட்க சொல்லி வாங்குறாரு அப்படின்ட்டு சொல்லி முடிச்சா பெரியார் சொன்னார், ஒன்றே ஒன்று சேர்த்து சொல்லிடுறேன், இப்போ எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ இந்த தண்டனையை அடுத்த வருஷம் பிள்ளையார் சதத்தில் கொண்டு பிள்ளையார் சிலையை கடலையும் கிணத்துலேயே போடுற மாதிரி அவனுக்கு கொடுக்கணும். அந்த நீதிபதி வந்து பெரியாரை விடுதலை பண்ணிடுறாரு. விடுதலை பண்ணார்ல அந்த நீதிபதி, அந்த நீதிபதியோட பேர் என்ன தெரியுமா? ராமன். நீங்கள் இந்தியா பூரா ஒரே நாடு, ஒரே பழக்க வழக்கங்கிறது தான் பிஜேபியின் கனவு. அதில் ஏறத்தாழ வென்றுட்டாங்க அவங்க இல்லையா? அது ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்க இடத்துலையும் அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. எம்எல்ஏயே இல்லாத தாங்க தமிழகத்தில் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. அவங்க வெறுமனை வந்து என்ன மகிழ்ந்துக்குவாங்க என்ன, சும்மா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அடிச்சிட்டோம்னா அது பிஜேபி ஆட்சின்னு நினச்சிக்கிறது. மாணிக் சர்க்காரன் போயிடுவார் அப்படியே, இப்போ போயிட்டாருக்காக அவர் அனுப்பிச்சதை நினச்சிக்கோ, நீ வருவார்ல மறுபடியும். ஏண்டா ரெண்டு சீட்டை வேணும், நீங்களே வருவீங்கன்னா மாணிக் சர்க்கார் வரமாட்டாரா? அயோக்கிய நீங்கள் வருவீங்கன்னா யோக்கிய வரமாட்டானா? அப்போ அதனால வந்து இங்கே வந்து உள்ளே முண்ட முடியாத ஒரு இடம். இப்போ இதெல்லாம் எப்படி இவர்கள் கை கொண்டார்கள்னு எடுத்து பார்த்தா எல்லா இடத்துலையும் இந்து முஸ்லீம்னு ஒரு வேற்றுமையை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. திருப்பி திருப்பி இல்லாத வேற்றுமையை சொல்லி 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 நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அது வட இந்தியாவில் பெருமளவு எடுபட்டுச்சுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அந்த வெடி பத்தவே மாட்டேங்குது. அவனும் ஒரு 15 வருஷமாக சொல்லி பார்க்குறாங்க, இதை பத்தவே மாட்டேங்குதுங்கிறனால தான் இப்போ இந்து முஸ்லீம்னு இந்தியா பூரா ஒரு பொருளை விற்றான்ல பிஜேபி, இங்கே விற்கலைன்னு ஒன்று அவன் கடையில் இப்போ அவன் சரக்கை மாற்றுறான். இங்கே வந்து ஊரெல்லாம் இந்தியா பூரா இந்து முஸ்லீம், தமிழ்நாடு எப்போவும் தனி இல்லை நம்ம சொல்லலை அவன் நினச்சிக்கிறான். இது வேறு தனின்னு ஒன்று. இப்போ அவனுக்கு ஒரு புதிய கேம் பிளானோட இங்கே வர்றான். இங்கே அவன் இந்து பெரியார்னு ஆக்குறான். பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவர், நீ குமுற பிள்ளையாரை உடைச்சவர், அவரும் இளவு இது பெற்ற கல்யாணம் பண்ணவர், அவர் முஸ்லீமை இது கிறிஸ்தவனை எதிர்க்கலை உன்னை தான் எதிர்த்தாரு, வா நம்மெல்லாம் சேருவோம்னு கூப்பிட்றான் இல்லையா. புள்ள பிடிக்கிறவன் இப்போ வேறு கெட்டப்பில் வந்திருக்கான். அவனுக்கு இங்கே இருக்க ஒரே குழப்பம் என்னன்னா, சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்ன பிள்ளையார் சிலை உடச்சா இவங்க சேர்றாங்களே, எல்லாரும் ஒன்று சேர்றாங்களே, இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றாங்க, ஆனால் பெரியார் கொண்டு சேர்றாங்களேங்கிற குழப்பத்தில் இதை வச்சுக்கிட்டு. அதனால தான் இங்கே மட்டும் சமீபமாக அதிகமாக பெரியார் பெரியார்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. பெரியார் கத்துறது இல்லை, ராமசாமி நாயக்கர் ராமசாமி நாயக்கர்னு கத்துறான். அதாவது நடிகர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வருகிறார்களே, எம்ஜிஆர் வந்தார், சிவாஜி வந்தாருன்னு சொன்னபொழுது நான் சொன்னேன், ஐயோ அவங்க எல்லாம் அரசியலில் இருந்தாங்க அப்புறம் நடிக்க வந்தாங்க, நீங்கள்லாம் முதல்ல நடிக்க வந்தீங்க அப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க, இதான் வேறுபாடு ரெண்டு பேருக்கும். அவர்கள் முதல்ல கட்சியில் இருந்தாங்க, கட்சி கூட இருந்தாங்க, கட்சி கூட்டத்துக்கு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சினிமாவிலையும் இருந்தாங்க, பின்னாடி அரசியலுக்கு வந்தாங்க. அப்படியா? அந்த நடிகர் என்ன கேட்டது, அப்படியா முதல்ல அரசியல் இருந்தாங்களா அவங்க? இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து எம்ஜிஆர் வந்து சிஎம்கில் இருந்ததோ ஏடிஎம்கில் அரசது இல்லை, அவர் ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் ஆகிட்டார். ஏன்னா இப்போ தானே ட்ரெண்டு, முதலமைச்சராகி ராஜினாமாலாம் பண்ணிடணும் நீங்கள் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே. அதனால் எனக்கு என்னென்னா, இப்போ எல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் கிளுகிழுப்பாக, அதாவது பின்னாடியே அத்தனை தொலைக்காட்சியும் பின்னாடி தொடர்த்துவாங்க, எங்கே போனாலும் விரட்டுவாங்க இவங்கள, வேகமாக நீங்கள் நடப்பீங்க,
தேர்தல் அறிவிப்பாங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறனே மொத்த சேனல் வந்து காட்டுவாங்கள, ரசிகனுக்கு பூரா கிளுகிழப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி தேர்தல் நாள் அறிவிக்கப்படும், நீங்கள் பிரச்சாரத்துக்கு கிளம்புவீங்க, கூட்டம் கூட்டமாக கூடுவாங்க வடிவேலு கூட்டின மாதிரி, உங்களுக்கு கிளுகிழப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தேர்தல் நாள் வரும், அந்த அனுபவமே உங்களுக்கு புதுசு மொத்த பேருக்கும். அதனால் ரோட்டில் போய் நின்று கும்பிட்றது, உள்ளே போகிறது, வாக்குச்சாவடி பார்க்குறது, தேர்தல் அதிகாரி எல்லாமே உங்களை தான் திருப்பி திருப்பி டிவியில் கேட்பாங்க, வந்து எப்படி இருக்குது அனுபவம், முதல் அனுபவம் இருக்குது, முதல் அனுபவம் இருக்குன்னு கிளுகிழப்பாக இருக்கும். நான் எந்த நாள் காத்துக்கிட்டு இருக்கேன்னா, தேர்தல் முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு வாக்கு என்னவாம் பாருங்க, அந்த நாள் காத்துக்கிட்டு இருக்கேன் நான். அன்றைக்கெல்லாம் தெரியும், இங்கே 99 எம்எல்ஏ வச்சுருக்க திமுக தவிச்சு தண்ணி குடிக்குது என்ன சரினு தெரியாமல், உங்களுக்கு 127 பேர் வேணும். அது பரவாயில்ல, நடந்து நடக்க அதனால் பார்க்க தானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நடந்துட்டுமேன்னு. சுபவி போன்ற ஆட்கள் இந்த புத்தகம் போல் இதை விடவும் முடிஞ்ச இன்னும் சின்ன புத்தகம் போட்டிருங்க, காரணம் நீங்கள் பேசுகிற செய்தி இருக்குல்ல அதை வந்து 15 பக்கத்துக்கு போட்டிருங்க, ஒரு செய்தி போதும்ல, அதுவே அவனை தேய்க்க வச்சிடும், ஏன்னா இப்படி அவன் நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த இதுதான் ராமராஜ்யத்தில் அப்படி தான் இருக்குது, இதுதான் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் எடுத்து சொன்னால தெரியும், திருப்பி திருப்பி நினச்சிக்கிட்டே இருக்கான் என்னன்னு, நீங்கள் நம்ம ராமராஜ்யத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம்னு. அப்போ அந்த ஒரு செய்தியை அவனை வந்து திடுக்கிட வச்சிடும், ஓ இப்படி நடந்துச்சா ஒன்று, இது எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ இதை நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டியிருக்கு, இன்னும் சின்ன சின்ன வடிவங்களில், இன்னும் சின்ன சின்ன மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து அந்த பணியை செய்வோம். நன்றி, வணக்கம்.